எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஸ்பைசி ப்ரான்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். நான் இதுக்கு 200 கிராம் இறால் எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிரட்டுவேன். பிரட்டிட்டு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் இறாலை போட்டு பொரிக்கிறேன். லோ ஹீட்டில் இருக்கணும். ஒரு பக்கம் இறால் குக் பண்ணின உடனே அதை திருப்பி மெட்ட பக்கம் குக் பண்ணுவோம். 2 பக்கமும் இறால் பொரிஞ்ச பிறகு அதை இறக்கி பேனை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுவேன். எண்ணெய் விட்டு அதில் உள்ளியையும் இஞ்சியையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை வதக்குறேன். உள்ளியும் இஞ்சியும் வதங்கின பிறகு அதுக்கு வெங்காயம் போட்டு வதக்குறேன். வெங்காயம் வதங்கின பிறகு அதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் மல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூளையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்த பிறகு 1/2 கப் தண்ணி விட்டு அந்த போட்ட கடுகுத்தூள் மல்லி மிளகாத்தூள் எல்லாத்தினையும் பச்சை மணம் போகும் மட்டும் அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ள நான் ஏற்கனவே பொரித்து வச்ச இறாலை அதுக்கு போட்டு கிளறுவேன். அதோடு ஒரு சின்ன சிவப்பு மிளகாய் உரைப்புக்காக சேர்க்குறேன். எல்லா இறாலையும் இந்த கிரேவி படுற மாதிரி நல்லா பிரட்டிட்டு இதை 10 மினிட்ஸ் லோ ஹீட்டில் நான் மூடி அவிய விடுறேன். அவிஞ்சாதான் அந்த கிரேவியும் இறாலோட சேர்ந்து நல்லா வரும். இப்போ பார்த்தோம்னா இறாலோட அந்த கிரேவி எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்கு. ஸ்பைசி ப்ரவுன் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.